Next question number 2, 10th maths la exercise 1.3, let x equal to 3/4 6/8, determine the relation in the uravu r. And the uravu enna r vandu eppadi irukna or element inge x nu irunda inge irukiradhu f of x appdi solli irukum. X belongs to capital X. X enge irukke capital X la irukke. So inge suppose inge x nu irundhadna so if it is x in capital X, there exists an element f of x in capital N. Y is n, usually we have x na inga n y in eludhu vendiya, but inga enna kuduthirukku a relation. Is this relation a function from x to n? X to n il irundhu sellakoodiya inda uravu oru function ah அப்படின்னு ஒரு சார்பா ஃபங்க்ஷன் என்ன சார்பு ஒரு சார்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபங்க்ஷன் மீன்ஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் ஏ யூனிக் இமேஜ். யூனிக்னா என்ன? ஒன்றே ஒன்று தான், ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். ஆக்சுவலாக இதெல்லாம் எக்ஸ் எல்லாம் கூட எழுத வேண்டாம், ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும், எல்லா டைம்லையுமே எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருக்காது. ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் மஸ்ட் ஹேவ் ஏ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன், therefore it is a function. இதுதான் வந்து definition of the function. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் எஸ் த ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். இப்போ இங்கே எக்ஸ்னால் இது ஜென்ரல், எக்ஸ்னால் எஃப்எஃப்எஸ் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு ஃபார்ம். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 3. முதல்ல வந்து இது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நிறைய போகும், ஏன்னா இது வந்து சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அதிகமாக வரும். இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எட்ஸட்ரா, இது கண்டிப்பாக இப்படி ஒரு எட்ஸட்ரா வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த உறவு என்ன கொடுத்துருக்கு? எஃப்எஃப்எக்ஸ், ஹியர் யூ ரைட் எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு x²+1. ஃபஸ்ட்டு f(1) எல்லாம் எடுக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? 3 சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 3²+1 10. அப்போ இந்த 3 எங்கே போகும்? 10 போகும். அப்போ இங்கே அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். என்ன, ஏன்னா எடுத்தோன்னே 10 வந்துடுச்சு இல்லையா. ஸோ தட் யூ டேக், இங்கே வந்து நம்ம 1, 2 எட்ஸட்ரான்னு போட்டுட்டு 10, இங்கே நமக்கு என்ன வேணுமோ அது தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே 1, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 10, ஓகேவா. அப்போ நம்ம ஆர்டர்டு பேரடு கூட நம்ம ரெடியாக எழுதி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆர்டர்டு பேர் எழுதிக்கலாம். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது? 10. தென் நெக்ஸ்ட் 1, 4 ஆர்டர்டு பேர் இங்கே எழுத வேண்டாம், என்ன இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஐ ரைட் ஆர்டர்டு பேர் ஹியர். ஸோ ஆர் ஆருங்கிறது 3, 10. தென் நெக்ஸ்ட் அப்படி கீழே 1/8 எழுதுக்கு. நெக்ஸ்ட் யூ ரைட் 4, f(4). ஸோ f(4) ஈக்குவல் டு 4²+1. வாட் இஸ் 4²? 16, 16+1 17. இப்போ இந்த இடத்துல 4 போட்டால் இங்கே என்ன வரும்? 17 வரும். ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வேணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக இப்படி சப்ஸ்டிட் பண்ணி போட்டாவே போதும். நோ நீட் டு டூ த டயக்ராம், புரியறதுக்காக இது வந்து போட அவ்வளோதான். தென் 17, தென் அப்போ இங்கே உடனே இமீடியட்டாக எழுதிக்கலாம், 4, 17. நெக்ஸ்ட் ரைட் 6 போட்டிங்கன்னா f(6) ஈக்குவல் டு 6²+1 36 37. அப்போ இங்கே எட்ஸட்ரா போட்டு இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 37. ஸோ ஃபார் 6 37. ஸோ 6, 37. தென் நெக்ஸ்ட் 1, 8 இல்லையா. ஸோ f(8) 8²+1 65. ஸோ இந்த இடத்துல வந்து எட்ஸட்ரான்னு போட்டு 65
தென் எயிட்டுக்கு 65. இந்த ஏரோ டயக்ராம்காக இந்த படம் வந்து நீ வந்து போடுற, ஏன்னா இந்த ஒரு இதில் வந்து ஒரு ஏரோ மார்க் தான் போகணும். சப்போஸ் இங்கேருந்து ஒன் மோர் ஏரோ மார்க் போச்சுன்னா அது வந்து சிரமம். ஸோ அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆர்டர்டு பாரிஸ் 8 போட்டால் யார்கிட்டே 65. இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிது. நீளமாக எழுதுனா இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக மடித்து எழுதுறோம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு, இப்போ நம்ம இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். தென் இப்போ இது எக்ஸு, இது எஃப்ஆஃப்எக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இது எக்ஸு, திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் டென் இஸ் எஃப்ஆஃப்எக்ஸ். ஸோ இதனுடைய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இது வந்து இமேஜ்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறதெல்லாம் இமேஜ், இங்கே இருக்கிறதெல்லாம் எலிமெண்ட்டு, இங்கே இருக்கிறதெல்லாம் இமேஜ், இங்கே இருக்கிறதெல்லாம் உறுப்பு, என்ன இங்கே இருக்கிறது இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எக்ஸு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாமே எஃப்ஆஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர்டு பேரது எப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், எஸ் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், எஸ் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் போட்டு இதை அப்படியே எழுதிக்க, எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் ஏ யூனிக் இமேஜ் இன் கோடமைன் எஸ் ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு.